வணக்கம். யூசிடு பாஸ் நியூஸின் 24/8/2021 செவ்வாய்க்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் இலவசமாக வழங்கப்படும் என்று சக்தி பிலிம் சுப்பிரமணியம் இன்று பதினா தெரிவித்துள்ளார். வால்பாறையில் மரக்கிளையில் கால் சிக்கி தவித்த கரடியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டெடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் கொந்தங்கிரியில் நடைபெற்று வரும் 7ஆம் ஆண்டு கட்ட அகழாய்வில் தமிழக தொல்லியல் துறையினர் மேலும் ஒரு முதுமக்கள் தாலியை திங்கட்கிழமை கண்டெடுத்துள்ளனர். தேசிய அளவிலான தடகளத்தில் தங்கம் வென்று உலகளவில் இளையோர் தடகளத்தின் 4ஆம் இடத்தில் புகழ்பெற்று விளங்கிய புள்ளம்பாடி வீரர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று சாதனை படைக்க அரசின் உதவியை எதிர்நோக்கியுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு சுமூகமான உறவை பேண வேண்டும் என்றார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத். மணிப்பூர் மாநில ஆளுநராக வரும் 27ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளதாக காஞ்சிபுரத்தில் பாஜக மூத்த தலைவர் இலா கணேசன் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராலம் திட்டத்திற்கு கல்லூரிகளில் வகுப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார் திரைப்பட இயக்குனர் கௌதமன். திரிபுராவில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஆகஸ்ட் 25 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பட்டியலின மக்கள் குறித்து அவரதாக பேசிய வழக்கில் கைதான நடிகை மீரா மிதுனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் புதிதாக 3643 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக திங்கட்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் ரேசனட்டிக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.